தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, திருச்சி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் திருச்சி பிஷப் கீப்பர் கல்லூரி மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு குழுமம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நீதிமன்றத்தின் முடிவுற்ற வழக்கு தீர்ப்பு உரியவருக்கு வழங்கியது மற்றும் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களின் கீழ் உரியவருக்கு நலத்திட்ட உதவிகள் குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை 82 நபர்களுக்கு சுமார் 33,25,000 உதவிகளையும் அவர் வழங்கினார். மக்கள் நீதிமன்றத்தில் முடிவுற்ற வழக்குகளுக்கு வழக்கின் தரப்பினருக்கு தீர்ப்பு நகல்களை வழங்கியும் சட்ட விழிப்புணர்வு குறித்தும் உரையாற்றினார். இந்த சட்ட விழிப்புணர்வு குழுமத்தின் நோக்கம் மாதம் இருமுறை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலிருந்து வழக்கறிஞர்கள் அனுப்பப்பட்டு குடும்பத்தின் உறவினர்கள் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு நடைமுறைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை சட்டங்கள் குறித்து சட்ட கருத்துரை வழங்குவார்கள். மேலும் மாணவர்களுக்கு ஏற்படும் சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் குறித்து விளக்கம் அளிப்பார்கள். இதன் மூலம் மாணவர்கள் சட்ட விளக்கங்கள் குறித்த சட்ட விழிப்புணர்வு பெற்று தங்களது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அல்லது அருகில் வசிப்பவர்களுக்கும் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முற்படுவார்கள். மேலும் சட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டப்பணிகள் குழுவிற்கு அழைத்து வந்து தக்க பயன்பெற செய்வார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியின் மூலம் பொதுமக்கள் சட்ட விழிப்புணர்வு மற்றும் அரசு நிதி உதவி திட்டங்கள் அதன் பயன்கள் குறித்தும் மக்கள் நீதிமன்றம் மூலம் வழக்குகள் சமாதானமாக முடிப்பதால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் விழிப்புணர்வு பெற்றனர். இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு குடும்பம் மூலம் சட்ட விழிப்புணர்வு பெறுதல் மற்றும் அதன் பயன்கள் குறித்தும் விவரங்கள் அறிந்து கொண்டார்கள். போலீஸ் பார்வை செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து சிறப்பு நிருபர் எஸ் வேல்முருகன். And trailer will still the cross, he may need a tailoring machine. Likewise for Dobi, some instrument will be given. And for a tailoring, a tailoring machine will be given. And carpentry assistance will be given. Those are all backward people. They do not have any means of income to carry out their avocation. They will be given government subsidy schemes, government schemes, so that the people who are able to, who will be able to take the benefit and do their work and avocation and earn the livelihood for living and in this society. If a houseless person is there, government has evolved a scheme to give extend a house, a small house for them depending upon their status, so that the shelter is given.